ஸ்பேஸ்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கும் நாங்கள் வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் வந்து இந்த புதிய வருடத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கி முக்கியமாக நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அபிஷேகிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம். பொதுவாக நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா, வந்து ஒருத்தவங்களை வந்து ஒரு ஒரு வேலை வந்து செய்யணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ராஜாவாக வந்து மாறணும் அப்படின்னாலும், ஒரு திக்கதரிசியாக இவங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னாலும், அந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான ஆண்டவருடைய வேலையை செய்கிறதுக்கெலாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அபிஷேக தைலம் மாதிரி ஒன்று வந்து ஊற்றி இவங்களை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ ராஜாவா, இப்போ தாவித் ராஜாவுக்கும் அந்த மாதிரி தான், சவுல் ராஜாவுக்கும் அந்த மாதிரி தான், இந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு அபிஷேகம், அந்த ஒரு தைலம் மாதிரி தலையில் ஊற்றி இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, வந்து இயேசு கிறிஸ்துக்கே வந்து அவர் அந்த ஜலத்தை வந்து அப்படியே கரையேறினோட புறாவை போல் ஆவியானவர் வந்து இறங்கினார் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஒரு வேலையும் ஆண்டவருடைய வேலையை செய்கிறதுக்கும் ஆவியானவர் வந்து ஒரு அபிஷேகம் வந்து எல்லாருக்குமே அதில் வேண்டும். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா, வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கே பார்த்தாலுமே இந்த புறா மாதிரியே வந்து ஆண்டவர் வந்து பேசிகிட்டே இருந்தார். ஒரு மெசேஜ் கேட்டாலும் அதுலேருந்து அந்த இது சொல்கிற மாதிரியும், அப்புறம் பார்த்தாலும் இந்த இமேஜ் பார்த்தாலும் புறா தெரியும் அந்த மாதிரி. அப்போ ரீசெண்டாக நாங்கள் வெளியே ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா, கேபிக்கு வந்து தம்பிக்கு வந்து சும்மா விளையாட் ஜாமான்லாம் இருந்துச்சு, விளையாடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, டக்குனு அந்த கடைக்குள்ளே போனோன்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி குட்டியாக அந்த புறா மாதிரி இது ஒன்று இருந்துச்சு. கண்ணில் வந்து இதான் பட்டுச்சு. உடனே எங்களுக்கு உடனே இதுல ஆண்டவர் வந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லி டக்குனு வந்து இதை உடனே நாங்கள் வாங்கிட்டோம். அவனுக்கு பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ இல்லை, இது எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டோம். இந்த மாதிரி தான் வந்து ஆண்டவர் வந்து இந்த புறாவை போல் ரீசெண்ட் டைம் ஆண்டவர் வந்து எங்ககிட்ட இதே பேசிட்டு இருந்தனால, சரி நம்ம முதல் வீடியோவே அபிஷேகத்தை பற்றி நம்ம போடுவோம் அப்படின்ட்டு வந்து ஆவியான உணர்த்தினால இந்த இதெல்லாம் நாங்கள் முதல் வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். அதாவது இந்த புதிய வருடத்தில் நம்ம அபிஷேகம் பெறுறது வந்து முக்கியம் இல்லை, நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுறதுல அது பெரிய விஷயம் இல்லை. அபிஷேகிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நம்ம ஏசாயா 61 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியும், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். முதலாவது நம்ம இந்த வருஷத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்ம யார் யாரெல்லாம் பார்க்குறோமோ, நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சுவிசேஷத்தை சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். அதாவது அநேக மக்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப இருதயத்தில் காயப்பட்டவங்க, அடியாளத்தில் காயப்பட்டு மனக்கலக்கத்தில் ஒரு டிப்ரெஷன் மோட்லேயே இருக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு இருதயத்தில் ஏதோ ஒரு வலி இருக்குது. நம்மகிட்ட அவங்ககிட்ட நம்ம வந்து உடனே நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் உட்கார்ந்து பேசி கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய ஒரு சில பேர் ஸ்டார்டிங்கே வந்து ஷேர் பண்ணிடுவாங்க, ஒரு சில பேர் நம்ம உட்காந்து இது பண்ணுறப்ப அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து காயம் கட்டணும், அதாவது நம்ம மோட்டிவேஷனாக பேசணும், ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அந்த நேரத்தில் ஒரு சுவிசேஷம் நம்ம சொல்லலாம், இல்லை ஏற்கனவே அவங்க கிறிஸ்தவங்களாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் வந்து இந்த வருஷத்தில் வந்து உங்களுடைய இருதய காயங்கள் எல்லாத்தையும் குணமாக்குவார் அப்படின்னு சொல்லி நல்லா அவங்களுக்கு ஜெபம் பண்ணி விடலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். ஏற்கனவே பிசாசு வந்து நிறைய பேர் சிறைப்படுத்தி பாவத்திலையும் சாபத்திலையும் நோயிலையும் கடலையும் இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு அடிக்ஷனில் ஏதோ ஒரு சிறைக்குள்ளே வந்து பிசாசு வந்து வச்சுருக்கலாம், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு விடுதலையை நம்ம வந்து கூறணும்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலையும் கூறவும். இதுவும் அதே மாதிரி தான், சிறைப்பட்டவர்கள் கட்டப்பட்டவர்களுக்குலாம் கட்ட அவிழ்த்தலை பற்றி நம்ம கூறணும் அப்படின்னு. அடுத்து கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதி சரிக்கட்டும் நாளையும் கூறவும். அதாவது ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் பற்றி, இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்ம செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்கள் பற்றி இதெல்லாம் நம்ம சொல்லலாம். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். அதான் நம்ம இதை மாதிரி ரொம்ப அழுது ஒரு மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இதுதான் இந்த வருஷம் ஆண்டவர் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருத்தருக்குமே
ஆண்டவர் கொடுக்குற ஒரு திட்டம், மிகப்பெரிய திட்டம்னா இதுதான். நீங்க நம்ம வந்து நினைக்கலாம் அபிஷேகம் அப்ப நான் பெறல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்து அபிஷேகம் வந்து உங்களுக்கு நிச்சயமா வந்து தேவை. ஏன் அப்படின்னா அபிஷேகம் இல்லாம ஆவியானர் துணை இல்லாம இந்த விஷயங்களை வந்து நம்ம பண்ணவே முடியாது. அதனாலதான் வந்து ஆண்டவரே சொன்னாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜலத்தினால பிறவாவிட்டால், ஸோ நம்ம இதுல வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து அந்த முழுகி ஞானஸ்தானம் வந்து எடுக்கணும். ஆவியானவரே நம்ம ஆண்டவரே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இயேசு கிறிஸ்துவே வந்து ஜலத்தில இருந்து கரை ஏறினார் இருக்கும். அவர் அந்த யோவான்ஸ்தானத்தை ஞானஸ்தானம் எடுத்து ஒருதான் நதியில வந்து ஞானஸ்தானம் எடுத்து அந்த காலத்துல பார்த்தோம்னா நதி தான், நதின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ வந்து ஞானஸ்தான தொட்டிலாம் நிறைய இருக்கு நம்ம ஆற்றுல, இந்த மாதிரி நம்ம எங்கனாலும் நம்ம எடுத்துடல, கடல்லாம் எங்கனாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து இயேசு கிறிஸ்துவே அதுக்கு அடுத்திருக்கதான எல்லா சீஷர்களுமே வந்து நம்ம பிலிப்பு அவரெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அந்த மந்திரிகிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது தண்ணி இருக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறக்கு என்ன தடை என்னன்னு உடனே அந்த மாதிரி அவங்க முழுகிய ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு ஞானஸ்தான சத்தியத்துக்குள்ளே நம்ம வந்து கீழ்படிஞ்சு, நாங்கள் ஏற்கனவே ஞானஸ்தானத்தை பற்றி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், நாங்கள் கார்ட்லேயும் நாங்கள் கொடுக்குறோம். இல்லை சில பேர் திருவிருந்தனா என்ன அப்படின்றதையும் கேட்டிருந்தீங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க வந்து அப்பத்தையும் ரசத்தையும், அதாவது திராட்சை ரசத்தையும், அதாவது ஆண்டவருடைய சரீரமாகவும் ஆண்டவருடைய ரத்தமாகவும் நினைச்சு வந்து அதை சாப்பிட்றது பேர் தான் திருவிருந்தனை. ஞானஸ்தானம் எடுத்தால் தான் நம்ம அதை வந்து எடுக்க முடியும். கண்டிப்பாக வந்து நாங்கள் அந்த வீடியோ கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆவியினால் பிறவாவிட்டால், ஆவியினால் பிறவாவிட்டால் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆவியானுடைய அபிஷேகம். நம்ம கண்டிப்பாக வந்து ஆவியானவரை ஏற்றுக்கிட்டு அவரு ஆவியானோட அபிஷேகம், முக்கியமாக வந்து அன்னியபாச வரத்தோடு வந்து ஆவியானுடைய அபிஷேகம், அடையாளத்தோடு நம்ம ஆவியானோட அபிஷேகத்தை கேட்கும் போது ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஆண்டவரோடு நம்ம வந்து ரகசியத்தை பேச வந்து அன்னியபாச வந்து நம்மளுக்கு உதவும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறையா வந்து நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சில விஷயம் செய்கிற விஷயம் கூட பிசாசால் வந்து கேட்க முடியும். நம்ம இந்த ஸ்டெப் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் கூட தெரியும். ஆனால் நம்ம ஆண்டவரோட அன்னியபாச அடையாளத்தின் மூலமாக ரகசியமாக நம்ம பேசும்போது கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து கூர்ந்து கேட்க அவனுக்கு வந்து அந்தளவுக்கு பவர் கிடையாது. ஸோ நம்ம வந்து முக்கியமாக ஒவ்வொரு டைம் நீங்கள் அபிஷேகத்தை கேட்கும்போது ஆண்டவரே எனக்கு அன்னியபாச அடையாளத்தோடு எனக்கு உங்களோட அபிஷேகத்தை தாங்க, நானும் வந்து உங்களோட ரகசிய பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம இறுதித்தின் ஆழத்துலேருந்து நம்ம வாஞ்சியாக நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக வந்து பசுத்தாமியோட அபிஷேகம் வந்து ஏன்னா கடைசி நாள் மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லிக்கோ. இப்போ கடைசி காலத்தை நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து எல்லாரும் மேலேயும் ஆண்டவர் வந்து அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை வந்து ஊற்ற வல்லவராக இருக்கு. அப்படி அபிஷேகத்தில் வந்து என்ன தான் இருக்கு, அபிஷேகம் பெறதுனால நமக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒரு பெரிய வந்து பாதுகாப்பு கிடைக்கும். ஆண்டவர் வந்து ஒரு நம்மளை அக்கினி மதில் போல நம்மளை வந்து பாதுகாப்பார். இன்னைக்கு வந்து உலகத்தில் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னா ஆண்டவருடைய பாதுகாப்பு தான். நீங்கள் வந்து யோபுடைய விஷயத்தில் பிசாசை சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, நீ ரவணையும் அவன் வீட்டையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. அப்போ பிசாசே வந்து ஆண்டவர் நமக்கு தர பாதுகாப்பு தான் ஒரு பெரிய பெரிய பிளெஸ்ஸிங்காக வந்து பாதுகாப்பை உடச்சா அவன் ஈஸியாக உள்ள போய் போயிடலாம். அதனால இன்னைக்கு நமக்கு வந்து அபிஷேகம் தான் நம்மளை வந்து அதிகமாக வந்து பாதுகாக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதம் 105:14-15 நம்ம படிக்கிறோம், அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீக்கு தசைகளுக்கு தீங்கு நினையாமலும் இருங்கள். அபிஷேகப்பட்டவர்கள் ஒவ்வொருத்தரையும் தொடுவதற்கு எந்த அதிகாரமும் யாருக்கும் ராஜாவாக ராஜாக்களையே ஆண்டவர் வந்து கடிந்து கொள்றார். அதனால இன்னைக்கு வந்து நமக்கு அபிஷேகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு இடத்துல நம்ம வந்து தாவீது ராஜா கூட பார்ப்போம், அபிஷேகப்பட்டவர்களை வந்து ஆண்டவர் யாரும் நம்மளை தொடவிட மாட்டார், நம்மளும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை தொடவும் கூடாது. ஈவன் அவங்க தப்பே பண்ணா கூட நம்ம வந்து அவங்களுக்கு விரோதமா எதுவுமே செய்யக்கூடாது. அதுக்கு வந்து தாவீது ராஜா தான் ரொம்ப பெரிய எக்ஸாம். ஏன் அப்படி பாத்தீங்க அப்படின்னா, சவுல் ராஜா வந்து ஆண்டவர் விரோதமா தான் பாவம் செஞ்சு ஆவியானவரே அவர் விட்டு போயிருவாரு, ஆனாலும் கூட தாவீது ராஜா வந்து அவர் தொடமாட்டார். அப்ப சொல்லுவாரு, ஒன்று அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ஆண்டவர் அடித்து மறிக்கலாம், இல்லை அப்படின்னா யுத்தத்துக்கு போய் மறிக்கலாம், இல்லை அவங்க காலம் வந்து அவங்களே மறிக்கலாம், ஆனால் நானாக போய் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை போய் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அந்த காலத்தில் வந்து கொல்றது சாதாரண ஒரு விஷயம், அவங்க வந்து எதிரிகள் கடைசியாக டக்குன்னு வந்து கொண்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த காலத்திலே வந்து அவர் அவ்வளோ வைராக்கியமாக இருந்தார். இன்றைக்கி நம்ம வார்த்தையால் அநேகரை வந்து கொல்றோம், அவங்க எப்படி இருக்காங்க இவங்க அப்படி இருக்காங்க. அப்போ நம்ம வந்து பார்த்து பேசணும், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை நம்ம பார்த்து அவங்க வந்து இப்படி அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடக்கூடாது.
உள்ளது. அவங்க தப்பே பண்ணாலும் அது ஆண்டவர் தான் அவங்களுடைய. அதே மாதிரி தாவீது ராஜா சொன்ன மாதிரியே சவுல் ராஜா வந்து என்ன பண்ணுவாங்க, யுத்தத்துக்கு போய் தான் வந்து இறப்பார். தாவீது கையால் இறக்க மாட்டார். ரெண்டு முறை வந்து தாவீது ராஜாவுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கிடைச்சுமே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டன்ற ஒரே காரணத்துக்காக வந்து அவரை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதே போல் நம்மளும் வந்து அபிஷேகம் பட்டவங்களுக்கு விரோதமாக வந்து நம்ம எந்த வார்த்தையும் இந்த வருஷத்தில் பேசக்கூடாது, அவங்களுக்கு விரோதமாக எழுமக்கூடாது. நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பையும் வந்து ஆண்டவர் தந்துக்க. ரெண்டாவது அபிஷேகம் வந்து சகலத்தையும் குறித்து நம்ம போதிக்கும். நம்ம வீடியோஸில் வந்து நம்ம நிறைய அந்த இது பார்ப்போம். 1 Yohan 2:27 இருக்குது. எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ, ஆண்டவரே எனக்கு இது தெரியல அது தெரியல, நம்ம புலம்பியை வந்து துக்கப்படாமல் ஆவியானவர் எனக்கு கற்றுத்தாங்க, உங்கள் அபிஷேகத்தினால எனக்கு இதை சொல்லித்தாங்கன்னு சொல்கிறப்ப ஆவியானவர் சகலத்தையும் அபிஷேகம் வந்து சகலத்தையும் உங்களுக்கு வந்து போதிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வல்லமை, அதிகாரம், தைரியம் எல்லாமே வந்து இந்த அபிஷேகத்தில் இருக்குது. இந்த வருஷத்தில் ஆண்டவர் வந்து சத்துருக்களை மேற்கொள்ளும், பிசாசை ஜெயிக்கவும் ஆவியானவர் துணையோடு நமக்கு வந்து ஒரு பெரிய வல்லமை தருவார். இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா, பசுத்தாவியானுடைய வல்லமை நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம பெரிய 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 காரியங்களை வந்து நம்ம பண்ணலாம். இது வந்து நம்ம வேதத்திலே நம்ம சீஷர்கள் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலே தெரியும். ஆவியானவர் அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எப்பயுமே ஆவியானவரை எனக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வரவேற்று கூப்பிடும்போது, ஒருவேளை அபிஷேகம் பண்ணாதவங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, வாஞ்சியா பசுத்தாவியானவரை என்கிட்ட வாங்க, உங்களுடைய செய்கையின் மூலயமா நான் எல்லா நிறைய விஷயங்கள் நிறைய காரியங்கள்லாம் நான் பண்ணணும், நிறைய காரியங்கள் நான் சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணி கூப்பிடுங்க, கண்டிப்பாக ஆவியானவர் வந்து வருவார். இந்த வருஷத்தில் நான் ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வசனத்தை நல்லா மெடிடேட் பண்ணுங்க. ஏசாயா 61:1-3 வசனம், இந்த 3 வசனம் நல்லா மெடிடேட் பண்ணுங்க, நிச்சயமாக ஆவியானவர் உங்களோட பேசுவார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாருமே நியூ இயர் சர்வீஸ் அட்டன் பண்ணி உங்களுக்குன்னு பர்சனலாக வந்து ஒரு சில வாக்குத்தத்தங்கள்லாம் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கண்டிப்பாக அந்த வாக்குத்தத்தையும் அப்படியே அந்த இன்னைக்கு வாங்கினதோடு அப்படியே எடுத்து வச்சிடாம தினமும் அந்த வாக்குத்தத்தை நினைவு கூர்ந்து அதன்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாக்கு மாறாத தேவன், கண்டிப்பாக வாக்குத்தத்தை உண்மையுள்ளவன், வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கார். இந்த வீடியோ நீங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வருட துவக்கத்தில்தான் நம்ம ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த வருடத்தில் என்ன பிரச்சனை என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஆவியானவர் உதவியோடு நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ள பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இல்லை